இல்லை, இவ்வளோ பெரிய தாக்குதலை மக்கள் பங்கேற்பு இல்லாமல் நடத்த முடியாது. அப்போ இது சும்மா வந்து ஒரு குரூப்பு ஒரு நாலு பேர் கொண்ட இயக்கம் அந்த மாதிரி செஞ்சிட முடியாது. கிட்டத்தட்ட டிஜிட்டல் யுகத்தில் கூட ஒரு முப்படை தாக்குதல் மாதிரி செஞ்சுருக்கலாம். கடல் வழியாகவும் வந்திருக்கிறாங்க, நில வழியாகவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, வான் வழியாகவும் தாக்குதல் நடத்தி வான் வழியாகனா பாராகிளைடரு இதெல்லாம் ட்ரோன்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. கெரில்லா பயிற்சிக்கு வந்து எதிராக கெரில்லா பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கூட பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புலிகளை ஒழித்து இலங்கை அரசாங்கத்துக்கு பயிற்சி கொடுத்த இஸ்ரேல் இராணுவத்தை இப்படி தாக்குதல் நடத்தணும்னா அவ பரந்துபட்ட மக்களுடைய பங்கேற்பு ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. பாலஸ்தீனிய அமைப்புகள் பல அமைப்புகள்லாம் எகிப்து போய் அந்த நாட்டு அரசாங்கடைய ஆதரவு வந்து இருக்கக்கூடிய வகையில் வந்து கலந்துரையாடிருக்கிறாங்க. எகிப்துடைய ஆதரவோட தான் இந்த தகவல். எகிப்து ஆதரவு முக்கியமானது. நிறைய ஊடுருவி இருக்கிறாங்க. இது சாதாரண ஊடுருவல் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அனைத்து தடையர்களையும் ஊடுருவி முன்னேறி தாக்கு நடத்துறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய செல்வாக்கு இருக்கிற நாடுகளை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு சீனாவுக்கும் தேவை இருக்குது. அப்போ சீனாவும் இதில் ஈடுபட்டிருக்கு. உலகத்துக்கே ஸ்பை சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுது. உலகத்திலே பெரிய இன்டெலிஜென்ஸ் அறிவுடைய ஒரு நாடு, உளவுத்துறையில் வளர்ந்த நாடுன்னு வந்து இஸ்ரேல் பற்றி ஒரு பிம்பம் இருக்குது. அதெல்லாம் எங்கே போச்சு? இதில் லண்டனில் இருக்கக்கூடிய கார்டியன் பத்திரிக்கை வந்து இது எப்படி வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க பிளான் பண்ணாங்க, எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த விடுதலை இயக்கம் வந்து அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து பலமாக இருக்குது. முதல் முறையே வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். இப்போ வந்து அவங்க இஸ்ரேல் அரசாங்கத்தை வீழ்த்திட்டு பாரஸ்தீன் தனிநாட்டை அமைச்சிட முடியும் அந்த கனவுலாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போதைக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும். ரெண்டாவது, பாலஸ்தீன கைதிகளை வந்து எங்ககிட்ட கொடுக்கும். மிகப்பெரிய நிலப்பரப்பில் வந்து மக்களை வந்து கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி செஞ்சால் கூண்டில் அடைச்சி வச்ச சிங்கம் மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. காசாவை கைப்பற்ற முடியாது. இதுக்கு மேலே வந்து காசா அப்படியே கைப்பற்றினா கூட இஸ்ரேல் அரசாங்கத்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. நேற்று கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி இதுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டுக்கிறான். பிஜேபி அரசாங்கம் அப்படி இல்லை. பாஜகவோட கொள்கை என்னன்னா அது பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை தான். ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை வந்து பாஜக என்றைக்கும் ஆதரிக்காது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் பாஸ்கர் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் என்பது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ காசா பகுதி ரொம்ப சின்ன பகுதி, ஹமாஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்க, இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருச்சு, முற்றுகையிட்டு விட்டது, இனியே தப்பிக்கிறது கஷ்டம், ஒரு பெரிய அழிவு தான், பெரிய தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காசாவுடைய இந்த நடவடிக்கை, ஹமாஸுடைய இந்த நடவடிக்கை என்பது மக்களுக்கு பெரும் தொல்லையை உருவாக்கி விட்டதா? இல்லை, இவ்வளோ பெரிய தாக்குதலை மக்கள் பங்கேற்பு இல்லாமல் நடத்த முடியாது. அப்போ மக்களுடைய பங்கேற்பு இருக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய அவலங்கள் அண்மை ஆண்டுகளாக அதிகமாக இருக்குது. பாலஸ்தீன மக்களுடைய அவலங்கள். அப்போ இது சும்மா வந்து ஒரு குரூப்பு ஒரு நாலு பேர் கொண்ட இயக்கம் அந்த மாதிரி செஞ்சிட முடியாது. கிட்டத்தட்ட டிஜிட்டல் யுகத்தில் கூட ஒரு முப்படை தாக்குதல் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. கடல் வழியாகவும் வந்திருக்கிறாங்க, நில வழியாகவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, வான் வழியாகவும் தாக்குதல் நடத்தி வான் வழியாகனா பாராகிளைடரு இதெல்லாம் ட்ரோன்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் இவ்வளோ பெரிய உலகத்துக்கு உளவுத்துறையில் பெரிய ஆள், இராணுவத்துறை பெரிய ஆள், சாஃப்ட்வேர் ஸ்பை சாஃப்ட்வேர் பெரிய ஆள், பெகாசஸ் இந்தியாவில் கூட அது கூட இஸ்ரேல் தான். கெரில்லா பயிற்சிக்கு வந்து எதிராக கெரில்லா பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கூட பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புலிகளை ஒழித்து இலங்கை அரசாங்கத்துக்கு பயிற்சி கொடுத்த இஸ்ரேல் இராணுவத்தை இப்படி தாக்குதல் நடத்தணும்னா அவ பரந்துபட்ட மக்களுடைய பங்கேற்பு ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. பங்கேற்பு இல்லாமல் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நெருக்கடியை உருவாக்கிருச்சு இல்லையா? அப்போ முற்றுகைக்கு உள்ள வந்துருச்சு, மின்சாரம் கட் பண்ணிட்டாங்க, தண்ணீர் வசதி இல்லை, இன்னும் என்னெல்லாம் தடை செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேல பாலஸ்தீன மக்களுக்கு இதுக்கு மேலே பெருசாக வாழ்க்கை கிடையாது. அவங்க செஞ்சதுங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக உச்சகட்டமாக வந்து இஸ்ரேல் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறமா இஸ்ரேல் ஆளும் வர்க்கத்தை கூட ஒரு உள்முரண்பாடு இருக்குது. நீதித்துறைக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. நீதித்துறையோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டு வருது. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் மற்ற ஆளும் வர்க்கத்துக்கும் அந்த நாட்டில் இருக்கிற மற்ற ஆளும் வர்க்கத்துக்கும் உள்முரண்பாடு இருக்குது. அப்போ இந்த சூழல் பொருத்தமானதை அவங்க நினைக்கிறாங்க, வேறு வழி கிடையாது. இன்னும் நிறைய மக்களை வந்து அவங்க மேலும் மேலும் கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏராளமான சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ ஆளும் வர்க்கத்துக்குள்ளேயும் உள்முரண்பாடு, அரசு எந்திரமாக இருக்கக்கூடிய நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும், அப்புறம்
ஒரு நிறையான அரசாங்கம் அமைக்க முடியாத அளவுக்கு அமையாத அளவுக்கு அங்க ஒரு உள்முரண்பாடு. இஸ்ரேல்ல ஒரு ஆளுநருக்கு முரண்பாடு இருக்குது, அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த தாக்குதலில் வெற்றி பெற முடியுமா? இப்ப கேள்வி என்னன்னா, 23 லட்சம் மக்கள் அங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு வாழ்வாதாரம் முற்றிலும் வந்து பெரிய, நம்ம பாக்குறோம் அந்த குண்டுகள் போடும்போது மக்கள் வந்து வீதியில ஓடுறாங்க, எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க. இப்ப இஸ்ரேலுடைய தாக்குதல் ரொம்ப கொடூரமா இருக்குது, நச்சு புகை தாக்குதல் நடத்துறான்னு சொல்றாங்க, வான்வெளி ராக்கெட்டுகள்லாம் பறக்குது. இப்போ இவங்க ஒவ்வொரு ராக்கெட் அனுப்புகிறாங்க, ஒரு சிங்கிள் இதில் வந்து 20-30 ராக்கெட் பறந்து வந்து விழுது, கட்டிடங்கள்லாம் உடஞ்சி நொறுங்குது. நம்ம பார்க்குறோம் மக்கள் வந்து கட்டிட இடிபாடுகளுக்குலேருந்து குழந்தைகளை தூக்குறாங்க, பெண்களை தூக்குறாங்க, முதியோர்களை தூக்குறாங்க, இளைஞர்களை தூக்குறாங்க. இவ்வளோ பெரிய அழிவுக்குள்ளே போய் சிக்கிருச்சா அப்படின்னு கேட்குறேன். ஹமாஸோட தலைமை இதை வந்து யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சு தான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் கேட்குற மாதிரியே மற்றவங்களும் கேட்டிருப்பாங்க, அங்கேயும் விவாதிச்சிருப்பாங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தாக்குதலை வந்து அவங்க லைவ் பண்ணுறாங்க. இந்த தாக்குதலுக்கு ஆதரவாக ஹெஸ்போல்லாவுடைய தாக்குதலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்னாடி பாலஸ்தீனிய அமைப்புகள், பல அமைப்புகள்லாம் எகிப்து போய் அந்த நாட்டு அரசாங்கடைய ஆதரவு வந்து இருக்கக்கூடிய வகையில் வந்து கலந்துரையாடிருக்கிறாங்க. எகிப்துடைய ஆதரவோட தான் இந்த தாக்குதல், எகிப்து ஆதரவு முக்கியமானது. அங்கே அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, எகிப்து ஆதரவு முக்கியமானது. எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை தலைமை பொருள் இருக்கிறவரை போய் சந்திச்சிருக்கிறான், 30 பாலஸ்தீன குழுக்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1-2 பாலஸ்தீன அமைப்புகளுக்குள்ள கூட வந்து சில முரண்பாடுகள் இருக்குது, 1-2 அளவில் வந்து கொஞ்சம் பகைமைத்தன்மை இருக்குதோ அதெல்லாம் அவங்க கூப்பிட்டு சமாதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு எகிப்து நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு முக்கிய பங்கு உண்டு. அப்போ பல வகையில் எகிப்து உதவி செஞ்சிருக்கலாமே. ஆயுத தாக்குதல், வான்வெளி தாக்குதல், ராக்கெட்டுகளும் அனுப்புறாங்க, ஒரே நேரத்தில் 5000 அனுப்பிட்டாங்க, அப்புறம் மறுநாள் 2000 அனுப்புறாங்க, இருக்கிற கையிருப்புகள் எல்லாத்தையும் உடனே முடிச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி தொடர்ந்து தாக்குதல்? இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, டனல் கூட இருந்திருக்கும் ஏற்கனவே வந்து எகிப்துக்கும் இந்த மக்களுக்குமான டனல் வழியாக கூட ஒரு ஏற்பாடு இருந்திருக்குது. இது அப்புறம் வெளியே தெரிஞ்சுது. அந்த டனல் வந்து வெளியே தெரிஞ்ச விஷயம் வந்து அங்கே ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரபு உலக எழுச்சி நேரத்தில் அங்கேயும் ஒரு எழுச்சி நடந்தபொழுது அப்போ இந்த அளவில் வந்து அந்த விஷயம் வெளியே வந்துச்சு. அப்போ டனல் வழியாக எல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க, சும்மாலாம் வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒன்று இன்னொன்று, இதுக்கு மேலே பாலஸ்தீன் மக்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? அப்போது விடுதலைன்றது சில நேரம் ரிஸ்க் எடுத்தால் செஞ்சாகணும். வெஸ்ட் பேங்க் பகுதியில், மேற்கு கரை பகுதியில் அங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, முழுக்க இராணுவம் முற்றையின் கீழ் இருக்கிறாங்க, இப்போவே வந்து 36 பேர் என்னமோ அவங்க சுட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தாக்குதல் தீவிரமடையும் போது அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களுக்கும் பாதிப்பு தானே? பாதிப்பு தான், தவிர்க்க முடியாது. இஸ்ரேல் அரசாங்கமே இன்னைக்கு பாதிப்பில் இருக்குதுல்ல, அது மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக உறுதியாக இருந்துட முடியுமா? என்ன நடக்கும்னு கூட அது கூட பயத்தில் இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் வந்து இவங்களுடைய பணை கைதியாக இருக்கிறாங்க. அந்த பணை கைதிகள் என்ன ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் தெரியுமே. அது இதுவும் நடந்துச்சுன்னா இஸ்ரேல் அரசாங்கத்து கௌரவ பிரச்சனை, இஸ்ரேல் அரசாங்கத்துடைய பல விஷயங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட தகவல்களை இவங்க வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம் வந்து சிக்கலான விஷயம் தானே, அவ்வளோ சுலபமாக அவங்க செஞ்சுருவாங்களா? இப்போ தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கோபத்தை ரியாக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பண்ண முடியாது, ரொம்ப பண்ண முடிஞ்சால் அதன் பிறகு இவங்க விலை கொடுத்தாக்கணும். இவங்க அவங்ககிட்ட வந்து சிறை பணை கைதிகளாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊடுருவி இருக்கிறாங்க. இது சாதாரண ஊடுருவல் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து அனைத்து தடையர்களையும் ஊடுருவி முன்னேறி தாக்கு நடத்துகிறாங்க. ஆனால் நான் இழந்த பகுதிகளை பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ளே வந்தவங்க எல்லாத்தையும் நிறைய பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லா பக்கமும் லாக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி வந்து இவங்க தரப்புல எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அரசாங்கமாக இருக்கிறதா நிறைய வெளியே சொல்லும், இவங்க சொல்கிற விஷயங்கள் வெளியே வராது. அப்போ இவங்க இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து பார்க்கணும், இவங்க சொல்கிற விஷயங்கள் எப்போ வெளியே வருதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கான ஒருங்கிணைப்பு வந்து ஒரு பக்கம் ஈரான் இருக்கிறாங்க, எகிப்து இருக்கிறாங்க, ஹெஸ்போலாவுடைய இது இருக்குது. அப்போ அது அவங்களாம் அங்கேருந்து என்ன செய்திகள் வருதுன்னு பார்க்கணும். அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பிற நாடுகள் இதில் தலையிடக்கூடாது, தலையிட்டால் ஈரான் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியுது ஈரானுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உறவு இருக்குது, பெரிய ஹோப் கொடுத்துருக்கலாம் ஈரான் அப்படின்றது தெரியுது. இன்னொன்று, ஆயுத உதவி கூட ஈரான் மூலமாக தான் வந்திருக்கோம். இவ்வளோ மாசான ஒரு அட்டாக்குக்கு வந்து ஒரு பின்னணியாக ஈரான் இருந்திருக்க கூடும் என்பதாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ற மாதிரி ஹிஸ்புல்லா தாக்குதல் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆனால் ஏற்கனவே 5 நாடுகளுடைய தாக்குதலையும் கூட, இஸ்லாமிய நாடுகளுடைய தாக்குதல், ஜோர்டான், அப்புறம் ஹிஸ்புல்லா, அதே எகிப்து, இவங்க எல்லாருமே சேர்ந்து தாக்குதல் நடத்தும் போது கூட அதை வீழ்த்தி முன்னேறி அவங்க இடங்களையும் கைப்பற்றிய நாடுதான் இஸ்ரேல். அண்மை காலமாக இஸ்ரேல் வந்து இந்த இவங்களுடைய இடங்களை வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சிருது, கொஞ்சம் பலாத்காரமாக குடியேறி வச்சிருக்கிறாங்க யூதர்கள். இதெல்லாம் இருந்தால் கூட ஹெஸ்போல்லா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு இருந்த நிலப்பரப்பை வந்து இவங்க தொடர் தாக்கு நடத்தி 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க திரும்ப இஸ்ரேலில் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அந்த வரலாறு இருக்குது, அதெல்லாம் வந்து வெளியே தெரியல. இப்போது இஸ்லாமிய நாடுகள் தான் ஒரு வகையில் வந்து பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிறாங்க.
இந்த எண்ணெய் விஷயத்தை ஒட்டி அமெரிக்கா பலவீனமாக இருக்குது, இஸ்ரேல் பலவீனமாக இருக்குது, துருக்கி பலமாக இருக்குது ஒப்பீட்டு அளவில் பொருளாதாரத்தில், சவுதி அரேபியா பலமாக இருக்குது, ஈரான் பலமாக இருக்குது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பலமாக இருக்குது, இஸ்லாமிய நாடுகள் தான் பொருளாதாரத்தில் பலமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் G20 கூட இருக்காங்க. பலமாக இருக்குதுங்கிறது அந்த பலமாக இருக்கிறாங்கன்றது பொருளாதார இராணுவத்துக்கும் இந்த மாதிரியான இஸ்ரே இவங்க எல்லாருக்கும் எதிரி முதன்மை எதிரியாருன்னா இஸ்ரேல். அப்போ அந்த வகையில் இஸ்ரேலை வந்து மேலும் மேலும் பலவீனப்படுத்தி ஒரு நெகோசியேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு கூட அவங்க இந்த இந்த விஷயத்துல எல்லா வகையில உதவியும் செய்திருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக சொல்றேன், இஸ்லாமிய நாடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, 40 நாடுகள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க எல்லாம் சொல்றான். பெருசா அவங்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு அவங்களுடைய ஆதரவு கிடைக்கலையே. இப்போ வந்து அந்த மாற்றம் வருது. முன்ன இந்த விடுதலைக்கு பாலஸ்தீன விடுதலைக்கு துரோகம் செய்து இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குச்சு எகிப்து அரசாங்கம், அதுக்கு பேர் தான் கேம்ப் டேவிட் அக்ரிமெண்ட். இன்றைய எகிப்து வேற மாதிரி மாறுது. அதே மாதிரி இன்றைய சவுதி அரேபியாவும் வந்து இடையில இஸ்ரேலோட ரக ஒப்பந்தம் போட்டுனா கூட இப்போ இஸ்ரேலோட எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானோட அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சது சீனா மாதிரி நாடுகளும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய செல்வாக்கு இருக்கிற நாடுகளை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு சீனாவுக்கும் தேவை இருக்குது. அப்போ சீனாவும் இதில் ஈடுபட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து தனிமைப்பட்டு இருந்த ஈரான் இன்னைக்கு வந்து மத்திய கிழக்கு போல ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு நாடாக மாறி இருக்குது. ஈரானுக்கும் சீனாவுக்கும் நெருக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நெருக்கம், ஆயுத கொள்முதலாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல தானே, அது இந்தியா கூட இஸ்ரேல தான் சப்போர்ட், மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா ராணுவ கப்பல் அனுப்பியிருக்குது. அப்போ இது அந்த சூழலை மாற்றும் இல்லையா? அங்கே இஸ்ரேல் மட்டும்தான் அமெரிக்கா ஆதரவு, மற்ற சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகள், அமெரிக்காவோட முரண்பட்ட நாடுகள். முன்ன அளவுக்கு வந்து இப்போ மேற்கத்திய நாடுகள்னா பண்ண முடிஞ்சுது, உடனே அமெரிக்கா ராணுவம் அனுப்ப முடிஞ்சுதா, இதை விமானப்படை அனுப்ப முடிஞ்சுதா, இல்லை ஜெர்மனி அனுப்புச்சா, இங்கிலாந்து அனுப்புச்சா, ஒன்றும் பண்ண முடியலையே. இதெல்லாம் அவங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் இதை செஞ்சிருப்பாங்க. வெறும் அவங்களும் ஸ்டடி பண்ணுறதுக்கு முடியாமல் இருந்தால் கூட எகிப்துக்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க, ஈரான்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க, ஐக்கிய அரபு எமிரேட் கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இது போர் வந்து ஈடுபடுத்துறதுக்குன்னு ஒரு பொருளாதார கட்டமைப்பு வேணும், அதுக்கான ஒரு இராணுவ தயாரிப்பு கூட வேணும். ஏற்கனவே உக்ரைன்லேயே உக்ரைன் விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளோ நாள் போர் எடுத்துட்டு மேற்கத்திய நாடுகளால் வெற்றி பெற முடியல. அப்போ ஈடுபட்ட மேற்கத்திய நாடுகள் கூட ஒரு பொருளாதார பலவீனத்தை சரிவில் இருக்கிறாங்க. இப்போ இதில் போய் இன்னொன்று தலையிட்டா கஷ்டம், புதைக்குள்ள காலை விட்டா மாதிரி இருக்கும். நேரடியாக வர மாட்டாங்க, ஆயுத உதவிகள் செய்வாங்க இல்லையா, பொருளாதார உதவிகள். என்ன ஆயுத உதவி செஞ்சாலும் இவங்களுக்கு ஆயுத உதவி கிடைக்க போகுது, இவங்களுக்கு வரும். தொழில்நுட்பத்தில் உயர் தொழில்நுட்பங்களும் மேற்கத்திய நாடுகள் தான். என்ன உயர் தொழில்நுட்பம் இருந்தாலும் ஏன் இதை வந்து தடுக்க முன்கூடியான் தடுக்க முடியல? உலகத்துக்கே ஸ்பை சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுது, உலகத்திலே பெரிய இன்டெலிஜென்ஸ் அறிவுடைய ஒரு நாடு, உளவுத்துறையில் வளர்ந்த நாடுன்னு வந்து இஸ்ரேல் பற்றி ஒரு பிம்பம் இருக்குது. அதெல்லாம் எங்க போச்சு? இதுல மொசாட் தான் நம்பர் ஒன் சொல்றாங்க இப்போ, அதான் சொல்றாங்க அது கரெக்ட். ஆனா இதை ஏன் தடுக்க முடியல? ஏன் மொசாத் உழவு பண்ணி வந்து ஏன் தடுக்க முடியல? யாரு அட்டாக்? அது 10 கமாண்டர்ஸ் தான் அதுக்கு முக்கிய பொறுப்பு. கார்டியன்ல வந்திருக்குது, லண்டன்ல இருக்கக்கூடிய கார்டியன் பத்திரிகை வந்து இது எப்படி வந்து இந்த ஆபரேஷனை வந்து அவங்க பிளான் பண்ணாங்க, எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. எப்படி பண்ணாங்க? எல்லாருக்கும் தெரிவிக்காம ஒரு 10 கமாண்டர்ஸ் மட்டும் அளவுல மட்டுமே தெரிய வச்சு மத்தவங்க எல்லாருக்குமே வந்து வேலைகளை மட்டும் வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இது ஒரு இந்த பெரிய ஆபரேஷன் வந்து செய்ய போறோம் அப்படின்னு யாருக்கும் தெரிவிக்கல. அப்போ அந்த விடுதலை இயக்கம் வந்து அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து பலமாக இருக்குது. இவங்களோட முரண்படக்கூடிய அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன அத்தாரிட்டி கவர்மெண்ட்டும் இவங்க பக்கம் வந்துச்சு, இவங்க பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப போயிட்டு வந்து ஹமாஸ் செய்யற தப்பு அப்படி எப்படி இஸ்ரேல் அரசாங்கத்தை ஆதரிக்க முடியும்? முடியாது. ஏற்கனவே இஸ்ரேல் மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான முரண்பாடு ஒரு பக்கம் இருக்குது, ரொம்ப கோபத்தை இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் கூட. இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டடி பண்ணி தான் இந்த அட்டாக் வந்து பண்ணிருக்கிறாங்க. அப்ப மிக 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 ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டு கார்டினுடைய கருத்துப்படி சில மாதங்கள் அளவில் திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இவங்களோட டிஃபென்ஸ் வந்து வீக்காக இருக்கு ஸ்டடி பண்ணிக்கிறாங்க, நல்லா ஆய்வு பண்ணிக்கிறாங்க, அந்த இடங்களில் தான் கரெக்டாக இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கார்டியனில் எழுதிக்கிறாங்க. 5000 ராக்கெட்டுகளை அனுப்பி அவங்க சிலர் 500 பேர் தான் செத்துருக்குறாங்க அப்படின் போது இலக்கையே வந்து சரியாக குறி வச்சு செய்யலன்னு அர்த்தம். இதான் முதல் முறையே வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். இப்போ வந்து அவங்க இஸ்ரேல் அரசாங்கத்தை வீழ்த்திட்டு பாலஸ்தீன் தனிநாட்டை அமைச்சிட முடியும் அந்த கனவுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய முதல் நோக்கம் இப்போதைக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும், ரெண்டாவது பாலஸ்தீன கைதிகளை வந்து நீ எங்ககிட்ட கொடு, அப்போதான் நாங்கள் பிடிச்சிக்கிற பணைய கைதிகளை உங்ககிட்ட கொடுக்க முடியும். இதுதான் அவங்களுடைய குறைஞ்சபட்சம் இப்போதைய கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஓஸ்லோ ஒப்பந்தம் இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் விஷயமா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நீ கையெழுத்து போட்டு நடைமுறைப்படுத்துகிற, புதுசு புதுசாக நீ ஆக்கிரமிக்கிற, புதுசு புதுசாக நீ குடியேற்றம் பண்ணுற, நீ சொன்னது எதுவுமே நீ செய்ய மாட்டேங்கிறன்ட்டு அந்த பேச்சுவார்த்தை கட்டத்தில் அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்காமலாம் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. பேச்சுவார்த்தை இப்படி பண்ணால் தான் இஸ்ரேல் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வரும், திட்டவட்டமான பேச்சுவார்த்தைக்கு வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தர் வருவாங்க,
வந்தா தான் நடக்கும். ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க, அவங்க காசாவை கைப்பற்றிட்டாருல என்ன பண்ணுவீங்க? காசாவை கைப்பற்ற முடியாது. இதுக்கு மேல வந்து காசா அப்படியே கைப்பற்றினா கூட இஸ்ரேல் அரசாங்கத்தால நிம்மதியா இருக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புல வந்து மக்களை வந்து கூண்ட அடைச்சு வச்ச மாதிரி செஞ்சா, கூண்ட அடைச்சு வச்ச சிங்கம் மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? காசாவை கைப்பற்றி வச்சிருந்தாங்க அவங்க, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய சிறைச்சாலை மாதிரி வச்சிருக்காங்க. கைப்பற்றி வச்சிருந்தா இந்த தாக்குதல் எப்படி நடத்த முடியும்? இந்த தாக்குதல் எப்படி துல்லியமா திட்டமிடி இஸ்ரேல் அரசாங்கத்தை அதிர்ச்சி ஊட்ட முடியும்? இஸ்ரேல் நில குறைஞ்சி போயிடுச்சு, என்ன பண்றது தெரியலையே. சரி, இப்போ ஒரு தாக்குதலை நடத்தியாச்சு, அவன் மின்சாரத்தை கட் பண்ணிட்டான், தண்ணீரை கட் பண்ணிட்டான், பொருட்கள் மருந்து போறது வருது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். இதெல்லாம் வந்து வெளியே வருகின்ற இதுக்கு மாற்று ஏற்பாடு யோசிச்சுதான் அவங்க இருப்பாங்க. மாற்று ஏற்பாடு இருக்குது, இல்லாட்டி எப்படி செய்ய முடியும்? தொடர்ந்து தாக்குதல் சில தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது, எப்படி இவங்களா செய்ய முடியும்? இஸ்ரேல் அரசாங்கம் கட் பண்ணிட்டா இவங்க மாற்று ஏற்பாடு பண்ண முடியாதா? இவங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட எல்லா வகையான தொழில்நுட்ப கலைஞர் இருக்கிறாங்க, இதெல்லாம் இல்லாட்டி எப்படி செய்ய முடியும்? மேற்கு கரை இதை ஆதரிக்குதுன்னு சொல்றீங்க. மேற்கு கரைக்கு வந்து அதிகபட்ச நிதி உதவி மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்குது. இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து 20% தான் போகுது, மீதி எல்லாமே அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது மேற்கு கரை காசாவை ஆதரித்தால் அந்த நிதி ஆதரவு நின்று போயிடும், வறுமை தானே வரும். மேற்கு கரை அரசாங்கம் இன்றைய சூழலில் இந்த பக்கம் தான் நிற்க முடியும், இல்லாட்டி அது அம்பலம் ஆகிடும். அம்பலம் ஆகாது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற மக்களும் இதை பாட்டு கிளம்பி எழுவாங்க. அங்கே இருக்கிற அரசாங்கம் அந்த அமைப்பு சரியில்லைன்னு தான் ஹமாஸ் வளர்ந்தது. அதனால தான் ஹமாஸ் வந்து அது வரைக்கும் தேர்தல் முறையில் அது ஈடுபடாமல் ஹமாஸுக்கு மக்கள் செல்வாக்கு வந்ததை பார்த்துட்டு ஹமாஸ் இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்கு. ஹமாஸ் அதிகாரத்துக்கு வருவதை கூட இந்த மேற்கத்திய நாடுகள் தடுத்தாங்க. நீங்கள் ஆயுத போட்டத கைவிட்டு தேர்தல் பார்த்திக்கு வர சொல்றீங்க, வந்தாங்க, வந்த பிறகு அதிகாரத்தை கைப்பற்றுறது கூட நீங்கள் தடுக்கிறீங்களே. அதனால அதை மீறி வந்து அவங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்பாஸ் கையில் அந்த பகுதி, இந்த பகுதி வந்து ஹமாஸ் கிட்ட இருக்குங்கிற மாதிரி இனி நடைமுறையில் வந்துச்சு. இனி வந்து ஹமாஸோடைய வளர்ச்சி மேற்கு கரையில் அதிகரிக்குமா? நிச்சயமாக அதிகரிக்கும். அவங்க தான் ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? அரசாங்கம் அப்படியே அந்த அரசாங்கம் வந்து என்ன செய்ய முடியுது? ஏற்கனவே அது சொல்லுக்கு அது கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், அதெல்லாம் எதுவுமே வந்து ஐநாவும் நடைமுறைப்படுத்தலை, மேற்கத்திய நாடுகளும் நடைமுறைப்படுத்தலை. அப்புறம் அது வந்து மக்கள் கிட்ட வரவேற்பு இல்லாத ஒரு இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டை தான் அது இருக்குது. இப்போ சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பாலஸ்தீன விவகாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட்? காலங்காலமாக அவங்க வந்து பாலஸ்தீன விடுதலை ஆதரிக்கிறாங்க, இது ஒரு விஷயம். அன்றைய ரஷ்யா ஸ்டாலின் காலத்து சோவியத் ஒன்றியம் இஸ்ரேலை உருவாக்குச்சு. ஆமாம், அவங்க ஆதரிச்சாங்கல்ல பாலஸ்தீன விடுதலையே கடைசி வரைக்கும் ஆதரிச்சாங்க, இன்னைக்கும் கூட அவங்க வந்து ஆதரிக்க தான் செய்கிறாங்க. இது முரண்பாடா இல்லையா? ஸ்டாலின் வந்து இஸ்ரேல் உருவான உடனே 5 நிமிடத்தில் ஆதரித்தது அப்படின்னா பெருமையா சொல்றாங்க, அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அப்புறம் ஏன் நிலைப்பாடு மாத்துறாங்க? அது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல வந்து யூதர்களுக்கு உலகம் முழுக்க வந்து அவங்கள ஜெனோசைட் பண்றாங்கன்றதுக்காக, ஒரு சின்ன நிலப்பரப்பு அவங்களுக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக அப்ப ஏற்பாடு பண்ணுச்சு, அது வேற. அதுக்கு பிறகு இஸ்ரேல் அரசாங்கம் அடுத்த 40, 50, 60 ஆண்டுகள் வந்து படிப்படியா ஆக்கிரமிச்சுச்சு. முதல் ஆக்கிரமிப்பு வந்து அது 67 பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு படிப்படியா 73 பண்ணுச்சு, படிப்படியாக பண்ணுச்சு. இதனால் அப்படி ஆரம்பித்த ரஷ்யா பிறகு பாலஸ்தீனர்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் வந்து கடைசி வரைக்கும் ஆதரிச்சது, இன்றைக்கும் கூட ஆதரிக்குது. இந்தியாவில் கூட வந்து நேருவும் இந்திரா காந்தி ஆதரிச்சாங்க, நேற்று கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி இதுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பிஜேபி அரசாங்கம் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இத்தனைக்கும் நரசிம்மராவ் பிரதமரான பொழுது இஸ்ரேலோட அப்போ தான் மென்மையான அணுகுமுறையை வந்து கையாள ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க பாலஸ்தீன கோரிக்கையை வந்து எதிர்க்காமலாம் ஆதரிக்காமலாம் கிடையாது. இன்னைக்கு திட்டவட்டமாக காங்கிரஸ் கட்சி இந்த நிலைப்பாடுக்கு திரும்பவும் வந்து தீர்மானம் போட்டுருக்கு, குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்திய அரசு வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணது, மோடி சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்கிறாங்களே அவங்க வந்து, இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு, வலிமையான நாடு, அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தர்றது, நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தூதர் சொல்லியிருக்கிறார். சொல்லட்டும், அதனால ஒரு ப்ரோஜெக்ட், அதனால பிஜேபியோட கொள்கை வந்து எப்பவுமே முஸ்லீம் விரோத கொள்கை, அதுதான் காரணமா? ஆமாம், அதான் காரணம். இஸ்ரேல் அரசோட நல்ல உறவு இருக்குன்னு சொல்கிறாங்களே. முதல்ல வந்து அது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக பாஜகவோட கொள்கை என்னென்னா, அது பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை தான். இன்றைக்கி தான் ஆட்சியில் 10 வருஷமாக இருக்குது. முன்னே அது பாலஸ்தீன கொள்கையை தனிநாடு கோரிக்கையை ஆதரிக்காது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பாஜகவுடைய தேசியவாத கொள்கைக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துடைய தேசிய வெறியை ஊட்டுகின்ற அந்த ஆட்சி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ரெண்டு, மூணாவது, ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை வந்து பாஜக என்றைக்கும் ஆதரிக்காது. அந்த வகையில் எப்போவுமே அது பாலஸ்தீன் தனிநாடு கோரிக்கையை ஆதரிக்காது. இப்போ கூடுதலாக என்ன பயந்து சாவுது, சாக ஆரம்பிக்குதுன்னா, இதை பார்த்துட்டு காஷ்மீரில் செய்ய ஆரம்பிச்சுருவாங்களோ, இதை பார்த்துட்டு வேற எங்கேயோ செய்ய ஆரம்பிச்சுருவாங்களோ, இனிமேல் வந்து உலகத்தில் இவ்வளோ பெரிய டிஜிட்டல் யுகத்தில், இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற ஒரு யுகத்தில், இவ்வளோ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற யுகத்தில், அறிவியல் தொழில் வளர்ந்துருக்கிற யுகத்தில் இனிமேல் இயக்கங்கள்லாம் போராட முடியாது, வெறுமனே கருத்து பரப்பல் தான் பண்ண முடியும், சமூக வாரியத்தில் தான் பண்ண முடியும், அதனால் பேச்சுவார்த்தை தான் போகணும், அமைதியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில்
இது மாதிரி வந்து ஒரு தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க போது இந்த மாதிரி அரசாங்கங்களுக்கு பெரிய அதிர்ச்சி, இலங்கை அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு, அது இது மாதிரியான அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஆயுத போராட்டம், வன்முறை இதெல்லாம் நிரந்தர தீர்வு தராது, அமைதி வழி போராட்டம், ஜனநாயக வழி போராட்டம் தான் அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தரும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்க இல்லையா. வன்முறை வந்து மேலும் மேலும் வன்முறை அதிகரிக்க தான் செய்யும், அமைதி வழி போராட்டம் தான் வந்து இலக்கமான சூழலை உருவாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்திய வரலாற்றை எடுத்துப்போம், 1857 ராணி ஜான்சி போன்ற ஜான்சி ராணி போன்றவர்கள்லாம் நடந்த போராட்டத்தை விளைவாகத்தான் இங்கே கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பதிலாக இங்கிலாந்து அரசாங்கம் நேரடி அதிகாரத்துக்கு வந்து அறகுறையாக சில சலுகைகள் கிடைச்சிது. நீங்கள்லாம் இங்கிலாந்து வந்து படிக்க வரலாம், அங்கே இருக்கிற உயர்மட்ட குழுல நீங்கள் சில உரிமைகள் பெற முடியும் அப்படின்னு வந்தாங்க. இதுக்கு 1857 சுதந்திர போராட்டம் வந்து நடைமுறையில் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதற்கு பிறகு பகத்சிங் போன்றவங்க போராடினாங்க, மற்றவங்கெல்லாம் போராட ஆரம்பித்தாங்க, சுபாஷ் சந்திர போஸ் போராட ஆரம்பித்தார், கப்பல் படையில் கழகம் வந்துச்சு 1945 காலகட்டத்தில். அதனால தான் வெள்ளக்கார ஆட்சி இங்கே போச்சு. அமைதி வழி போராட்டம் நடந்திருந்தா என்றைக்கோ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி போது முடிச்சு நாங்கள் போயிருக்கணும். அப்போ 1857 சுதந்திர போராட்டம், அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடந்த பாளையக்காரர்கள் நடத்த சுதந்திர போராட்டம், வீரபாண்டிய கட்டணம் மறு சகோதரர்கள் இவங்களாம் நடத்த சுதந்திர போராட்டம், அதன் பிறகு பகத்சிங், அதன் பிறகு சிட்டகாங் எழுச்சி, அதன் பிறகு இறுதியாக கப்பற்படை எழுச்சி, இதுதான் அவன் ஓடி போனதுக்கான காரணம். அதே மாதிரி தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி உலகம் முழுக்க இதான் இந்த வரலாறு பின்னாடி தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இப்போ இதன் நோக்கம் என்பது ஒரு உடன்பாட்டுக்கு வருவது தான், விடுதலை நோக்கம் இல்லையா? இல்லை, விடுதலை தான் அவங்க நோக்கம். ஆனால் இப்போ விடுதலையை வந்து உடனே அடைஞ்சிட முடியாது. அப்போ இதன் மூலமாக அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, ஐநா சபை தலையிடும், யாராவது ஒரு மூன்றாம் நாடு வந்து மத்தியஸ்தராக வருவாங்க. ஆனால் அவங்களுடைய குறைஞ்சபட்ச இலக்கு இந்த போராட்டத்தினுடைய கவனத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும், இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும், இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க முடியும், ப்ராக்டிக்கலான ஒரு கோரிக்கை, இவங்க இஸ்ரேல் அரசாங்கம் சிறையில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன சிறைவாசிகளை விடுவிக்கணும். இப்போ நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, அரசியல் ரீதியான ஒரு பார்வையும் கொடுத்துருக்கிறீங்க, இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. நேர்களே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.